ராஜபாளையம் அருகே அழிந்து வரும் அதிமுகவை காப்பாற்ற வாருங்கள் தியாக தலைவி சின்னம்மா அவர்களே அப்படின்னு சொல்லி வரவேத்து அதிமுகவினர் போஸ்டர் ஒட்டியிருப்பது தற்போது பெரும் குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் அதிமுக வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கு. சொத்து குவிப்பு வழக்கில் சிறையிலிருந்து விடுதலையான சசிகலா அவர்கள் அரசியலிலிருந்து விலகுவதாக திடீர் அறிவிப்பை வெளியிட்டாங்க. தேர்தலின் போது அதிமுகவுக்கு எந்த இடையூறும் கொடுக்காம விலகியிருந்த சசிகலா அவர்கள் புலி பதுங்குவது பாய்வதற்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இதன் பின்னணியில் ஏதோ காரணம் இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் சொல்லிக் கொண்டிருந்த அதே நிலையில் அதே போல தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவை மீண்டும் கைப்பற்றும் முயற்சியில் சசிகலா அவர்கள் தற்போது தீவிரமாக இறங்கியிருக்காங்க. அதுக்காக அவங்க சொல்லக்கூடிய பல காரணங்கள் நியாயமானதாக இருந்து கொண்டிருக்கு. அதனால தான் ஓபிஎஸ் சிபிஎஸ் வந்து ரொம்பவே தடுமாறி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அழிந்து வரக்கூடிய அதிமுகவை காப்பாற்றி வாருங்கள் தலைவியே, தியாக தலைவியே, சசிகலாவை வரவேற்கும் பரபரப்பு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு தற்போது புதிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, சமீப காலமாக பார்த்தோம்னா சசிகலா அவர்கள் அதிமுக பெருமக்களுடன் பேசக்கூடிய அந்த ஆடியோ அவ்வப்போது வெளியே வருது. அந்த அதை வந்து அதிமுக மத்தியில் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துது. இதுக்காக தான் வந்து உடனடியாக சசிகலா அவர்களோடு பேசியவர்களை கட்சியிலிருந்து நீக்கி ஓபிஎஸ் சிபிஎஸ் நடவடிக்கை எடுத்து மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் ராஜபாளையத்தில் சசிகலா அவர்களை வரவேற்கும் விதமாக மிகப்பெரிய போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதில் அழிந்து வரும் அதிமுகவை காப்பாற்ற அம்மாவின் வழி தியாக தலைவியா அவர்களே வாங்க வாங்க, இப்படிக்கு அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. சசிகலா பக்கம் அதிமுகவினர் செல்லாமல் தடுக்க ஓபிஎஸ் சிபிஎஸ் அனைத்து கட்ட நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆடியோக்கள் மூலமாக தான் தான் நினைத்ததை சசிகலா அவர்கள் நிறைவேற்றது அதிமுக தலைமை ஆட்டம் கொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போதும் பார்த்தோம்னா அந்த போஸ்டர் மூலமா, அதாவது சமீபமாக ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தோம்னா அதிமுக முக்கிய நிர்வாகிகளாக நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஆனால் இப்போ மீண்டும் இந்த போஸ்டர் கலாச்சாரம் உருவெடுத்திருக்கு. அந்த போஸ்டரில் பார்த்தோம்னா பல அதிமுக நிர்வாகிகளோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே எத்தனை பேரை தான் ஓபிஎஸ் சிபிஎஸ் நீக்க முடியும்? இது தொடர்ந்தால் அதிமுகவுடைய நிலை என்ன அப்படிங்கிறது பெரும் அதிர்ச்சியாக இருக்கு. இதன் காரணமாக அதிமுக வட்டாரம் ரொம்ப அதிர்ந்து போயிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.